மைக் மைக் டவுன் பண்ணுமா எல்லாரும் எல்லாருக்கும் தானே அதனால பிரச்சனை இல்லை எந்த மைக் தெரிஞ்சாலும் பரவாயில்ல ஓகே மாதிரி படங்கள் எடுப்பதற்கு ஒரு நடிகர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கிறேன்னு சம்மதிச்சார் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தன் குழந்தைகளுக்காக ஒரு தந்தை எந்த தொழில் நம்ம செய்யலாம் தொழிலே ஏற்றத்தாழ்வு இல்லை ஒரு தொழில் செய்வதிலே அதில் ஏற்றத்தாழ்வு இல்லை அதில் எந்த பாகுபாடும் கிடையாது அது ஒரு தொழில் இந்த தொழிலை செய்தால் என் குடும்பம் வளரும் நான் இந்த தொழிலை நேர்மையாக செய்கிறேன் நான் பழகி செய்கிறேன் அப்படின்னு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரனின் உதவியோடு ஒரு கழிவறையை எனக்கு தெரிந்து இந்திய சினிமாவிலேயே விளக்கமாறை கையில் எடுத்து அந்த கழிவறை ஒடுக்கப்பட்ட ஒரு சகோதரன் செய்யக்கூடிய வேலையை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றுவதாக வந்த கதையில் நடிக்க சம்மதித்த விஜய் சேதுபதிக்கு தான் இந்த பெருமையெல்லாம் போய் சேரணும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் நீங்கள் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா சீனு ராமசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா கழிவறை கழுவுறவங்க வந்து ஒதுக்கப்பட்ட இடம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு விஜய் சேதுபதி வந்து அந்த தொடப்பத்தை பிடிச்சி பெருக்கியிருக்காரு எனக்கு வந்து பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்ல இன்னைக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் கிடையாது இன்னைக்கு வந்து டிஜிட்டல் வந்து அது பயங்கரமா பிரேக் பண்ணிருக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அது வந்து பிரேக் பண்ணிருக்கு இன்னைக்கு வந்து எந்த மொழியில எடுக்கிறோம் அப்படின்றது வந்து இங்க பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டப் படங்கள் நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறதுனால வந்து நேரடி தமிழ் படம் தான் இது இந்த தமிழ் படம் டெஃபினட்டாக இந்தியா முழுக்க உலகம் முழுக்க போகிறதுக்கான வேல்யூ உள்ள ஒரு படம் இது மக்கள் உலகம் முழுக்க இருக்க மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு யூனிவர்சலாக தான் நான் இதை நான் பார்க்குறேன் ஒரு இந்த படத்தை டெஃபினட்டாக யூனிவர்சலாக ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஸ்டஃப் இருக்குது இந்த படத்தில் ஆமாம் ஆமாம் கேஜிஎஃப்னா அதை பத்தி நீங்களே வரலாற்று ரீதியாக தமிழ்நாட்டு மண்ணை சார்ந்து இருக்குமா ஏன்னா 90ஸ்ல நீங்க அப்படிதான் எடுத்திருக்கீங்க எல்லாமே இல்லைங்க இப்போ அப்போ வந்து என்ன சொல்கிறது 19th century வந்து சென்னை மாகாணம்ன்றதே வந்து பெரிய பரந்த அளவில் இருந்தது அன்றைக்கி வந்து டிவைடர்லாம் கிடையாது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா அப்படின்னு டிவைடர்லாம் கிடையாது அதனால் வந்து அன்றைக்கி இருந்த நிலப்பரப்பை மையமாக வச்சு தான் இது பண்ணுறோம் நம்ம கூட சேர்ந்து வந்து தமிழ் பிரபா ரைட்டர் வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு அதனால் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ஆக்சுவலி வந்து அட்டகத்திக்கு அப்புறம் அட்டகத்தின்ற படம் வந்து வெளிவரத்துக்கு மிக முக்கியமான காரணமே வந்து ஞானல்லானன் தான் அந்த நட்பு இது வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் பண்ணேன் மெட்ராஸ் முடிஞ்சதுக்கப்புறமே வந்து திரும்பவும் வந்து ஸ்டுடியோ க்ரீனில் பண்ண வேண்டியதாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணதுனால வந்து அண்ணன் ரிலீவ் பண்ணி விட்டார் நீ போய் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நீண்ட நாட்கள் கழித்து இந்த படத்தின் மூலமாக நாங்கள் திரும்ப வந்து இணையிறது ஞானல் சார் கூட நான் சேர்ந்து படம் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் கூடுதலாக வந்து மிக அற்புதமான நடிகர் தன்னுடைய திறமையால் மக்கள் மனதை கவர்ந்தவர் சியான் கூட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு எனக்கே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அண்டு இது வந்து ஆடியன்ஸ்க்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதோட கதைக்களம் அந்த மாதிரி கதைக்களம் குறிப்பாக வந்து 19th century நடந்த ஒரு கேஜிஎஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த படம் வந்து எடுத்திருக்கேன் லைக் வந்து ஒரு இந்த படம் வந்து என்ன சொல்கிறது ஒரு மேஜிக்கல் ரியலிசம் பாணியிலையும் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு ரியலிஸ்டிக்காக அந்த மக்களுடைய லைஃப்பை வந்து ரொம்ப ராவாக பேசுகிற ஒரு படமாக இருக்கும் ஒரு பிரிட்டிஷோட காலகட்டத்தில் நடந்த ஒரு கதையை தான் இதில் வந்து படமாக எடுக்க போகிறோம் அண்டு இதை படம் எடுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய சவால் ஆக்சுவலி அவ்வளோ சாதாரணமாக இந்த படத்தை எடுத்துட முடியாது இதுக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் சப்போர்ட் தேவைப்படுது அந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுக்கு வந்து ஸ்ரீகரின் ஞானல் சார் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ண போகிறார் இப்போது அதுதான் நான் அவர்கிட்ட இந்த இடத்துலையே நான் சொல்லிக்கிறது ஏன்னா ஒரு பெரிய இந்த படத்தை வந்து எடுக்கிறது அப்படின்றதும் ஒரு பெரிய சவாலான விஷயம் இந்த சவாலை என் கூட இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வந்து இப்போ கேமராமேன் கிஷோர்லேருந்து எடிட்டர் அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் லைக் எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய சவாலாக இருக்க போகுது இது இந்த சவாலை நாங்கள் என்ன சொல்கிறது ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இதை நாங்கள் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம் நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து
ஜிவி ஜி மியூசிக் டைரக்டர் ஜிவி கூட நான் ஃபஸ்ட் டைமாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர், நிறைய டைம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைமாக வந்து அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். டெஃபினட்டாக ஒரு பெரிய ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்ற நடிகர் நடிகைகள் தேர்வு வந்து நடந்துட்டுருக்கு, சீக்கிரமாக அதை பற்றி நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. முதல் முறையாக நீங்கள் வந்து இது பண்ணீங்க, அது எப்படி இருக்குது? அவர்கிட்ட அவர் ஆக்டிங் எப்பயும் பயங்கரமாக இருக்கும், இதில் ஏதாவது ஒர்க் அவுட் இருக்குமா? அதே மாதிரி நிச்சயமாக நிச்சயமாக இப்போ என்னுடைய திரைப்படங்களில் வந்து நடிகர்கள் இப்போ சூப்பர் ஸ்டார் நடித்தப்போ கூட வந்து அவருடைய நடிப்புக்காக பயங்கரமாக பேசப்பட்டது. அந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த கதையில் அந்த கேரக்டர்களுக்கு பயங்கரமாக வேல்யூ இருக்குது. அதை வந்து ஒரு பெரிய அளவு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கான திறமை படைத்தவர் தான் சியான் விக்ரம் அவர்கள். டெஃபினட்டாக அவருடைய ஆக்டிங் கேரியரில் ஒரு முக்கியமான படமாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் 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 சீக்கிரமாக சொல்கிறேன் நான். தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி.